நம்மளால் நம்ம ஐடென்டிட்டியை தேடி போக முடியல. நம்ம சிறை கைதியாக கல்யாணம் பண்ண வீட்லேயே, கல்யாணம் பண்ண இடத்துலையே, ஒர்க் பண்ணுற இடத்துலையே வாழ்ந்து செத்து மக்கி போயிடுறோம். நமக்கு தேடுறதுக்கான தைரியம் கிடையாது. நம்ம எல்லாருமே தப்பான இடத்துல மாட்டிகிட்டு இருக்கோம்னு எல்லாரும் உணர்கிறோம். நாம் எல்லாருமே நமக்கு ஒன்று பிரியமாக இருக்குது, ஆனால் நம்ம வேறு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆசை கவிதை, ஆனால் நம்ம ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஆசைய இலக்கியம், ஆனால் நம்ம ஃபிசிக்ஸ் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆசை வந்து சினிமா எடுக்கணும்னு, ஆனால் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்கள சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆசைனா என்னென்னா ஒரு ஏர்க்ராஃப்டில் ஒரு ரிசர்ச் பண்ணணும்னு ஒரு ஆசை, ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வேறு லைனில் போய் சாஃப்ட்வேர்னு போய் யாருக்கோ ப்ரோக்ராம் எழுதிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நம்ம நிறையா பேர் மிஸ்ஃபிட்ஸாக இருக்கோம். நம்முடைய செல்ஃப் ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் அனலைஸ் பண்ணணும்ல. நவ் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் ஐடென்டிட்டி. திஸ் இஸ் த ரைட் டைம் டு நோ ஹூ யூ ஆர். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வாழ்க்கை என்பது வரமாக அளிக்கப்பட்டது, சும்மா வேஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. ஒரு துளி தண்ணீரை கூட வேஸ்ட் பண்ணுறதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது, ஏன்னா அந்த தண்ணீருக்கான மகத்துவம் இருக்குது. ஒரு சின்ன காகிதத்தை கூட வீண் பண்ணுறதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது, இயற்கை நமக்கு அளிக்கவில்லை. அப்போ இந்த வாழ்க்கையவே வீணடித்து தூக்கி போடலாமா?